பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. யோக மீடிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் வந்துட்டு வழுக்கை தலை அல்லது சொட்டை தலையில் முடி இல்லாமல் முடி இல்லாதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அது வராமல் வந்து எப்படி நம்மளை வந்து காத்துக்கலாம், அப்படி வந்துருச்சுனாக்கும் அதுக்கு எப்படி பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழுக்கை தலை வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னாக்கும் பெருங்குடல் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. இந்த யாருக்கெல்லாம் வந்துட்டு வழுக்கை தலை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்கோம். இந்த மலச்சிக்கல் தான் வந்துட்டு வழுக்கை தலை வருவதற்கான முதன்மையான ஒரு காரணம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் யாருமே வந்துட்டு எண்ணெய் தேய்க்கிறதில்ல. யாரெல்லாம் வந்து எண்ணெய் தேய்க்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த வேர்கள் வந்து பாதிக்கப்பட்டு மயிர்கால் வேர்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டு முடி உதிர்வு ஏற்படும். அப்போ அந்த முடி உதிர்வு வந்துட்டு ஏற்பட்டு மீண்டும் முளைக்காமல் போகிறதுக்கு காரணம் வந்துட்டு தொடர்ந்து வந்து எண்ணெய் தேய்க்கிறது. இப்போ நம்ம வயலுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி பாய்ச்சிறோம். அப்போ வயலுக்கு தண்ணி பாய்ச்சும்போது அங்கே நட்டுக்கக்கூடிய பயிர்கள் வந்து செழிப்பாக வந்து இருக்குது. அதுவே வந்து தண்ணி பாய்ச்சாமல் ஒரு 2 வாரம் 3 வாரம் விட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து தொய்வாக வந்து கீழே சாய ஆரம்பிக்குது. மீண்டும் வந்து இன்னமும் வந்து அதை கண்டுக்கிறாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் அது அப்படியே சருகாயிடுது, காஞ்சிருது, தரையோட தரையாக வந்து படுத்துருது. அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்முடைய முடியும் வந்துட்டு நாம் தொடர்ந்து வந்துட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கும் அந்த மயிர் கால்கள் வந்துட்டு செத்துடுது, பாதிப்புக்குள்ளாயிடுது, முடி வந்து உதிர்ந்துடுது. அதே போல் பார்த்தீங்கனாக்கும் நம்ம வந்து அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளானோம் அப்படின்னு சொன்னாக்கும் இந்த முடி உதிர்வு ஏற்பட்டு அப்படியே வந்து வழுக்கு தலை மாறிடுது. சிலருக்கு தைராய்டு, குறை தைராய்டாக இருந்தாலும் நிறை தைராய்டாக இருந்தாலும் அந்த மாதிரி தைராய்டுகள் வரும்பொழுது முடி உதிர்வு வந்துட்டு உண்டாக்குது, மீண்டும் வந்து முடி வந்து முளைக்காமல் வந்து போயிடுது. இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து தொடர்ந்து இருக்குது. இப்போது நம்ம அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னாக்க தொடர்ந்து வந்துட்டு தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கக்கூடிய பழக்கத்தை வந்து தினமும் வந்துட்டு இருக்க மாதிரி வந்து பண்ணிக்கணும். இப்போ அதனையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் வந்துட்டு வச்சுக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கிட்டாக்கும் நமக்கு வந்து தலையில் வந்துட்டு முடி உதிர்வு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். அப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு வயிற்றை வந்து நாம் வந்து சுத்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கும்போது வயிறு சுத்தமாக இருக்கும், முடி உதிர்வு அப்படிங்கிறது இருக்காது, வழுக்கை தலை அப்படின்றது வந்து எல்லாமே போயிடும். இந்த வழுக்கை தலை இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணங்கள் கூட வந்து தள்ளி போகக்கூடிய ஒரு நிலையை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய மையத்தில் வந்து அந்த முடி முளைக்கிறதுக்கான மருத்துவத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாரம்பரிய முறையில் வந்துட்டு நாம் வந்து ஒரு 3 தலைமுறையாக வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து கொடுத்து இப்போ சமீபத்தில் வந்து ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டு நபர் வந்து அங்கே இருக்கார். அந்த நபர் வந்து வாங்கிட்டு போய் பயன்படுத்தி இப்போ ஒரு இன்னும் அவர் வந்துட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே அவருக்கு வந்து 30% வந்துட்டு முடி முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் சராசரி அவருடைய வயது வந்து ஒரு 62 வயசு. அவருக்கு வந்துட்டு இப்போ 30% அளவுக்கு வந்து முடி வந்து முளைச்சிட்ருக்கு. நான் நீ முழுமையாக வந்துட்டு பயன்படுத்த முடியல, விட்டு விட்டு நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் வேலை பணியின் காரணமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ வந்து 60 வயது கடந்த நபர்களுக்கும் வந்துட்டு தலையில் வந்துட்டு இயல்பாகவே முடியை வந்துட்டு முளைக்க வைக்க முடியும். எனவே அதற்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து கொள்ளும்போது நிச்சயமாக மீண்டும் வந்துட்டு அந்த முடியை வந்து பழைய நிலையில் வந்து வளர்ந்து வந்துட முடியும். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹேர் வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு இல்லை, பாரம்பரிய முறையிலே வந்துட்டு நாம் வந்து முடியை வந்து மீண்டும் வந்துட்டு வளர வைக்க முடியும். நம்முடைய மையத்தில் வந்து இதுக்காக வந்துட்டு 1 நாள்லேருந்து 5 நாட்கள் வந்து வெளிப்புற மருத்துவமும் அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு வந்துட்டு உள் மருந்தும் வெளிப்புற தைலங்களும் வந்து தரும். அதன் மூலியமாக நிச்சயமாக முடி இல்லாத இடங்கள் வந்து முடியை வந்து நாம் வந்து வளர செய்ய முடியும். எனவே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டு முடி உதிர்வு இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். அதனை கடந்து போன நிலையில் வந்துட்டு நாம் அந்த மாதிரி மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது முழுமையாக வந்து மீண்டும் பழைய நிலைக்கு நாம் வந்து அந்த முடியை வந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு வாரத்துக்கு 2 முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஆண்களாக இருந்தாக்கும் வந்துட்டு புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்களாக இருந்தாக்கும் செவ்வாய்க்கிழமையும்
வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்ச்சி தொடர்ந்து வந்து குளிச்சுக்கிட்டு வரும்போது நம்முடைய அந்த மயிர்கால்கள் வந்துட்டு உயிரோட்டமாக வந்து இருக்கும், முடி உதிர் வந்துட்டு வராமல் இருக்கும். அதே போல் வந்துட்டு தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. மேலுக்கு மட்டுமே குளிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் தலை குளிக்கிறாங்க. நாம் எப்போவெல்லாம் வந்து குளிக்கிறோமோ வழக்கமாக வந்து உடல் முழுவதும் குளிக்கணும். முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ குளம் குட்டை ஏரி அந்த மாதிரி இடங்கள் தான் வந்து குளிப்பாங்க. அப்போ கீழே பாதத்தை நனைஞ்சு அப்படியே வந்து தலை வரைக்கும் வந்து நனைஞ்சு அப்படி தான் வந்து வழக்கமாக குளிச்சுட்டு வருவாங்க. அப்போ வந்து தலையோடு சேர்த்து தான் வந்து நம்ம எப்போ குளித்தாலும் வந்து குளிக்கணும். அப்படி வந்து தொடர்ந்து வந்து நாம் வந்து குளிச்சுக்கிட்டு வரும் பொழுது நமக்கு வந்து உடம்புல வந்து உஷ்ணம் அதிகம் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ உடல் சூடு இல்லாமல் இருந்தாலும் முடி உதிர்வு என்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு வராது. எனவே இதை தொடர்ந்து வந்து கடைபிடித்து சிறப்பாக வாழுங்கள். மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.